வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா வாஸ்து குறிப்புகள் அதாவது நமக்கு ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த வாஸ்து குறிப்புகள் மூலம் கிடைக்கும் வாஸ்து சாஸ்திரங்கள் கூறும் வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் மற்றும் நல்ல உடல்நிலைக்கு தேவையான ஆரோக்கியம் ஆகியவற்றை தருவதற்கான வாஸ்து டிப்ஸ்கள் இப்படிதான் இப்ப சொல்லிட்டு இருக்க போறோம் நீங்கள் உறங்கும் பொழுது தலையை தெற்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் கபாதோஷங்கள் இருந்தால் இடது பக்கம் திரும்பியும் பிடா தோஷம் இருந்தால் வலது பக்கம் நோக்கி தூங்க வேண்டும் உறவும் போது பார்த்தீங்கன்னா வீட்டின் நடுவு வந்து படிக்கட்டுகள் இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்தாலும் அது முக்கிய உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவே வீட்டுடைய ஓரமாக படிக்கட்டில் அமைக்கலாம் வீட்டினுடைய மத்திய பகுதி காலியாக இருக்கணுங்க அல்லது எந்த ஒரு கனமான மரச்சாமான்களும் வைக்கக்கூடாது தலைக்கு மேல் உள்ள உத்தரங்கள் வீட்டின் மைய பகுதி வழியாக செல்லவே கூடாதுங்க ஏனெனில் அவை ஒரு குழப்பமான மனநிலையை ஏற்படுத்தும் வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் பூமி கடையில் தண்ணீர் தொட்டி இருக்கவே கூடாதுங்க ஏன்னா அது உடல்நல பிரச்சனைகளை அதிகம் ஏற்படுத்தும் வீட்டினுடைய அக்னி மூலையில அதாவது வீட்டினுடைய தென்கிழக்கு மூலையில தினமும் ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வைப்பது ரொம்பவும் நல்லதுங்க வீட்டை சுற்றியுள்ள சுவரும் அதன் கதவும் ஒரே உயரத்தில் இருக்கணுங்க கதவின் இரு பக்கங்களிலும் சிட்ரஸ் பழங்கள் அல்லது செடிகளை வளர்க்கலாங்க உங்கள் வீட்டில் யாரெனக்கும் உடல்நிலை சரியில்லைன்னா அவரின் அறையில் சில வாரங்களுக்கு மெழுகுவத்திய எரி வைக்கிறது ஒரு நல்ல ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குங்க அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீட்டினுடைய தென் திசை இருக்கு இல்லையா அதை நோக்கி ஒரு ஆஞ்சநேயர் படத்தை வைக்கணுங்க அப்படி வச்சிருந்திங்கன்னா வீட்டில் உள்ளவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் நிலை அதிகரிக்கும் நல்லா ஞாபகத்துக்கோங்க ஆஞ்சநேயர் படத்தை வைக்கும் போது தென் திசை நோக்கி நீங்கள் அந்த படத்தை வைக்கணுங்க அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வந் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா வீட்டில் வந்து நல்ல ஒரு நோய்கள்லாம் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியம் கொடுக்கும் இது போன்ற வாஸ்து குறிப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குங்க அதில் வந்து இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க வீட்டில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒற்றப்படையில் தாங்க இருக்கணும் அதாவது ஒரு பெட்ரூம் ஒரு ரூம் அந்த மாதிரில மூணு ரூம் அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர ரெண்டு அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது வீட்டில் காலியிடம் இருந்துச்சுன்னா அது வீட்டுக்கு வடக்கு கிழக்கு பகுதியில் தாங்க இருக்கணும் கழிவுநீரை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வடக்கு அல்லது கிழக்கில் வெளியேறுமாறு மாதிரி அமைக்கணுங்க வாசல் படியில் வந்து ஒத்த படியில் தாங்க அமைக்கணும் இது மேலேருந்து கீழக்கு நோக்கியோ அல்ல தெற்குல இருந்து வடக்கு நோக்கியோ ஏற்கும்படி ஏறும்படி அமைப்பது சிறப்புங்க வீட்டினுடைய மேலே தண்ணி தொட்டு அமைக்கும் போது வீட்டின் கண்ணி மொழையில் இருக்கும்படி அமைக்க வேண்டுங்க ரெண்டாவது வீட்டிற்கு வெளியில் இருக்கும் சாலையின் மட்டத்தை விட வீட்டு தளம் உயரமாக இருக்க வேண்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிணறு போரு போன்றவங்கெல்லாம் கிழக்கு அல்லது மேற்குல அமைக்கணுங்க வீட்டில் இருக்க சமையல் அறை வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கை நோக்கி சமையல் செய்யும்படியாகவும் உணவு உண்ணும் அறை தெற்கிலும் படுக்கை அறை மேற்கிலும் பூஜை அறை வடகிழக்கிலும் குளியல் அறை கிழக்கிலும் அமைக்கப்படுவது நல்லதுங்க வீட்டில் அருகில் வந்து மா பழா வாழை வேம்பு எலுமிச்சை மரங்கள் மல்லிகை செடி இதெல்லாம் வளர்க்கலாம் வீட்டின் அருகில் ஆழம் பனை எருக்கு எட்டி வில்வம் முருங்கை இழுப்பை மரங்களையும் பப்பாளி அகத்தி போன்ற செடிகளையும் கண்டிப்பாக வளர்க்கக்கூடாதுங்க ஏன்னா இதை நிறைய பேர் வீட்டில் வளர்த்துட்ருக்காங்க அதுக்காக தான் இந்த குறிப்பை நம்ம பர்டிகுலராக சொல்கிறோம் சரிங்களா நண்பர்களே இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து குறிப்புகள் இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு குறிப்புகள் இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் வீட்லேயும் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இது போன்ற நிறைய குறிப்புகள் நம்ம பதிவில் அடுக்கடுத்து போட போகிறோம் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்